பொங்கல் சாப்பிட்டது ஒரே மந்தமா இருக்கு, காபி எடுத்து ஹாலுக்கு வா. பெத்தவரும் கை கழுவியாச்சு. வீட்டுக்கு மூத்த பைய பாலமுரளின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கேளு. அதான் முறை. ஐ எம் பாலமுரளி, கார்ட்டூனிஸ்ட். வீட்டில், ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாலான் தான் கூப்பிடுவாங்க. உங்கள் எடிட்டர் என்னை பற்றி சொன்னார். உங்கள் சிவி கொண்டு வந்திருக்கீங்களா? ஆ, எஸ் மேடம். இந்த மேடம் பிஸ்னஸ் எல்லாம் வேண்டாம், என் ஆனந்தினே கூப்பிடலாம். அப்புறம் உங்க கார்ட்டூன்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? நல்லா இருக்கு, பரவாயில்ல. எத்தனை வருஷமா கார்ட்டூனிஸ்டா இருக்கீங்க? காலேஜ் டேஸ்ல இருந்து கிறுக்க ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் மேக்சின்ஸ்ல ஆரம்பிச்சு ப்ரொஃபஸர்ஸ் அப்புறம் லெக்சரர்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணி போர்டில் வரைஞ்சி வைப்பேன். அப்போ ஆரம்பிச்ச பழக்கம். ஓகே, அந்த டேஸ்ல எல்லாரும் பண்றது தானே? ஆ, ஆமாம், எல்லாரும் அப்போ ஹாபியா பண்ணுவாங்க. எனக்கு அது கரியராகவே மாறிடுச்சு. ஒருவேளை இப்படிலாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே ஒழுங்கா படிச்சிருப்பேன். ஏன் இப்படி சொல்றீங்க பாலமுரளி? கார்ட்டூன் வரையிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எல்லாராலையும் இதை வரைய முடியுமா? இது உங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். ஒரு விதத்துல நீங்க சொல்றது சரிதான், ஆனா இது வரைக்கும் என்னால பெருசா சாதிக்க முடியல, அதிகமா சம்பாதிக்க முடியல, இதை விட்டுட்டு வேற வேலைக்கும் போக முடியல. அந்த வருத்தங்கள் எனக்குள்ள நிறைய இருக்கு. எனக்கு நீங்க பேசுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க சாதிக்கவும் சம்பாதிக்கவும் இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் வரலாம் இல்லையா? அதுக்குள்ளே ஏன் இப்படி ஒரு அதிருப்தி? நீங்க சொல்றது சரிதான், இருந்தாலும் அப்பப்ப எனக்கு இப்படி தோணுது. எங்கிட்ட இந்த மாதிரி நிறைய பலவீனங்கள் இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க? 5 வருஷமா மங்களம் பத்திரிகையில வேலை பார்த்தேன். அது நல்ல பத்திரிகை தானே, எதுக்கு விட்டீங்க? அதான் சொன்னேன், எனக்குள்ள நிறைய பலவீனங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. நான் நிறைய முகதாட்சியம் பார்ப்பேன். நம்மளால அடுத்தவங்க மனசு புண்படக்கூடாது. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான், ஆனா எங்கிட்ட அது தேவைக்கு அதிகமாவே இருக்கு. ஆஃபீஸில் ஒரு சிக்கல் வந்துச்சு. உள்ளது பேசுனா பல பேர் பாதிக்கப்படுவாங்க, அவங்க மனசு வருத்தப்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னால் அங்கே இருக்க முடியல. வெளியில் வந்துடுறது நல்லதுன்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். இங்கிருந்து ஃபோன் வந்துச்சு, எடிட்டர் சாரை மீட் பண்ண சொல்லி, அதான் பார்க்கலான்னு வந்தேன். இருக்காரா? இல்லை, அவர் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. உங்களை பார்த்து பேச சொல்லி, அதான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போ இப்போ நடந்துட்டு இருக்கிறது இன்டர்வியூவா? ஆமா, இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. என்னங்க சொல்றீங்க? இங்க பாருங்க, ஹெச்ஆர்னு சொல்லி 4 பேர் உட்காந்து கேள்வி கேட்கறது தான் இன்டர்வியூன்னு நினைச்சிங்களா? இந்த ஆஃபீஸோட ஃபார்மட் ரொம்ப இயல்பானது. இன்டர்வியூ முடிஞ்சது மட்டும் இல்லாம ரிசல்ட்டையும் ஆன் தி ஸ்பாட் சொல்றது தான் எங்க நடைமுறை. நீங்க செலக்ட் ஆயாச்சு மிஸ்டர் பாலமுரளி. எங்க எடிட்டர் எதிர்பார்க்கிற எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்கு. பத்திரிகைக்காரனுக்கு அடிப்படை குணம்னு ஒண்ணு தேவை, நல்ல மனசு, அதுவும் உங்ககிட்ட இருக்கு. சோ, உங்களை செலக்ட் பண்ணியாச்சு. Thank you. But உங்க எடிட்டர் அவர் வேற வேலையா பாம்பே போயிருக்காரு, அதனால என்ன இன்டர்வியூ பண்ண சொன்னாரு. நீங்க விருப்பப்பட்டா இன்னைக்கே வேலையில ஜாயின் பண்ணலாம். Yes madam. Oh, sorry. Yes. Sorry Miss Anandi. Thank you very much. You're most welcome. All the best. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சார். டாக்டர் இருக்காங்க? ஆ, உள்ள இருக்காங்க. தேங்க்ஸ். ஹாய் டாக்டர். ஹலோ ஆதி, வெல்கம், உட்காருங்க. தேங்க் யூ.
எப்படி இருக்கீங்க டாக்டர் எனக்கு என்ன நானும் என் பேஷன்ட்ஸ் சௌக்கியமா இருக்கோம் பேஷன்ட்ஸ் எப்படி மேடம் சௌக்கியமா இருக்க முடியும் அதே எங்க கிட்ட வந்திரறாங்கல அப்புறம் சௌக்கியத்துக்கு என்ன குறச்சல் யூ ஆர் ரைட் டாக்டர் உங்க பேச்சே போதும் பேஷன்ட்ஸ்க்கு மறந்தே தேவையில்ல பை தி வே ஆதி உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு வெல் ஐ அம் டுயிங் ப்ரீ வெல் டாக்டர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கா யா டாக்டர் அஞ்சாறு இடத்துல பிரைம் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு சே அண்ணா நகர் கிண்டி ராய்பேட்டா பெசன் நகர் அப்புறம் சின்ன சின்னதா ஏழு எட்டு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல ப்ராஜெக்ட் மை ஹேண்ட்ஸ் ஆர் ப்ரீட்டி ஃபுல் டாக்டர் ஓ தட்ஸ் கிரேட் ஆதி கிரேட் உங்ககிட்ட நிறைய லேடிஸ் ஒர்க் பண்றாங்க இல்லையா யா ஆஃப் கோர்ஸ் ஏன் கேக்குறீங்க காரணம் அதான் அவங்களுக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்கல்ல ஆமா டாக்டர் அஞ்சு மாசம் லீவு ப்ரீ மெடிக்கல் செக்அப் எல்லாம் தரும் அவங்க திரும்பி நார்மல் ஆகி வேலைக்கு வரும்போது சம்பளத்தில் ஒரு பைசா கூட குறைக்க மாட்டோம் இது தவிர ஸ்பெஷல் கேஸ் ஏதாவது இருந்தால் ஃபினான்ஷியல் சைடில் அவங்களுக்கு பண உதவியும் தரும் அதுக்காக கம்பெனி அக்கௌண்ட்டில் ஃபண்ட்ஸும் இருக்கு ஐ மீன் இட்ஸ் லைக் அ சேரிட்டி சர்வீஸ் வெரி குட் ஆதி வெரி குட் கர்ப்பமாக இருக்கிற ஸ்டாஃப் மேலே நீங்கள் காமிக்கிற அக்கறை உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது மென்ஷன் நாட் ஆனால் அட் த சேம் டைம் உங்கள் ஒய்ஃப் மேலே அதில் கொஞ்சம் அக்கறையாவது நீங்கள் காமிக்க வேண்டாமா டாக்டர் சாரி ஆதி உங்க பர்சனல் விஷயத்த பத்தி பேசுறேன்னு தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைக்காதீங்க இட்ஸ் ஓகே டாக்டர் கேரி ஆன் உங்க மனைவி நீங்க விரும்பி தானே கல்யாணம் பண்ணிட்டீங்க எஸ் எஸ் டாக்டர் பின்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அவங்க கன்சீவ் ஆயிருக்கிற இந்த நேரத்துல ஏன் இவ்வளவு அக்கறை இல்லாம இருக்கீங்க நான் அக்கறையோட தான் இருக்கேன் டாக்டர் நோ மிஸ்டர் ஆதி உங்களுக்கு எத்தனை மாசம் கூட உங்களுக்கு தெரியாது டோன்ட் மிஸ்டேக் மீ ஆதி உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா கூட இருக்கலாம் எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது பட் மை பாயிண்ட் இஸ் கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க மேல நம்ம அதிக சிரத்தை எடுத்து கவனிச்சுக்கணும் அவங்க உங்க குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்காங்கிறத நீங்க மறந்துட கூடாது இட்ஸ் ஆல்சோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை நீங்க தட்டி கழிக்க முடியாது கூடாது குழந்தைய பெத்தெடுக்கிறது ஒரு தாயோட கடமைனா அவளையும் அந்த குழந்தையும் அக்கறையை பராமரிக்கிறதும் அன்பு செலுத்துறதும் பாதுகாப்பு தர்றதும் அப்பாவோட கடமை இல்லையா உங்க மிஸ்ஸஸ் நேரத்துக்கு சாப்பிட்றாங்களா சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கிறாங்களான்னு நீங்க தான் கவனிக்கணும் அது தவிர ரெகுலர் செக்கப்புக்கு நீங்க தான் அவங்கள கூட்டிட்டு வரணும் மிஸ்டர் ஆதி கர்ப்பமா இருக்கிற டைம்ல பொண்ணுங்க மனசுல குழப்பம் பயம் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு அனுசரணையா இருக்கணும் இப்போ உங்க ஒய்ஃப் ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா தொடர்ந்து இந்த மாதிரி இருந்தா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் நீங்க தான் அவங்கள கவனிக்கணும் சாரி ஆதி நான் கொஞ்சம் அதிகப்படியா பேசிட்டேன் ஏன்னா உங்க மேல இருக்க அக்கறை உங்க குடும்பத்து மேல எனக்கு இருக்கிற மரியாதை அதனால கொஞ்சம் உரிமை எடுத்து பேசிட்டேன் தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைக்க வேண்டாம் நீங்க உங்க கம்பெனி மேலையும் உங்க பிசினஸ் மேலையும் அங்க வேலை செய்யற ஸ்டாஃப் மேலே காமிக்கிற அக்கறையில ஓரளவாவது உங்க ஒய்ஃப் மேலே காமிங்க இட்ஸ் ஓகே டாக்டர் இட்ஸ் ஓகே நான் அவளை பாத்துக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் அட்வைஸ் நான் போயிட்டு வரேன் ஐல் டேக் லீவ் வேடிக்கையான குட் ஈவினிங் மேடம் ஹலோ கங்கா உக்காரு தேங்க்யூ என்ன சாப்பிட்ற நத்திங் மேடம் என்ன விஷயமா கூப்பிட்டீங்க ஐ எம் அப்செட் கங்கா மனசு சரியில்லை அதான் உங்ககிட்ட பேசலான்னு என்ன மேடம் ஏதாவது ப்ராப்ளமா அத பிரச்சனைன்னு சொல்லலாம் இல்ல சில பேரை புரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம்னு சொல்லலாம் புரியல மேடம் கங்கா என்னோட பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன என்ன சொல்றீங்க மேடம் என்னோட பார்ட்னர்ஸ் என் பேச்சை மறுத்து பேச மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா
ஒட்டுமொத்தமா அவங்க வேற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டாங்க. இதுல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனர் ஆதித்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வேற. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே நான் இவங்கள எல்லாம் நம்பறதா இல்ல. என்ன இருந்தாலும் ஆம்பளைங்க புத்திங்கிறது வேறையா தான் இருக்கு. ஒரு பொண்ணு ஜெயிக்கிறது அவங்களால ஏத்துக்க முடியல. ஏதாவது ஒரு விதத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இனிமே நான் அவங்கள எல்லாம் ஒதுக்கிடுறது தான் பெட்டர். என் மனசுல வேற சில திட்டங்கள் இருக்கு கங்கா. நான் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கறேன். இனிமே நான் ஆம்பளைங்களை நம்ப போறது இல்ல. என் மனசுல இருக்கிற திட்டத்தை ஒர்க் அவுட் பண்ணி நான் ஜெயிச்சு காட்டதான் போறேன். அவங்க அப்ப நினைப்பாங்க ராஜாமணி கந்தசாமிய ஒரு பொம்பளை நினைச்சோம், அவ இன்னொரு பொம்பளைய வச்சு நம்ம எல்லாரையும் ஜெயிச்சு காட்டிட்டாளேன்னு அதையே நினைச்சு நினைச்சு வைத்திருச்சல் படணும் அவங்க. You are absolutely right, ma'am. கங்கா, இந்த விஷயத்துல உன்னோட ஒத்துழைப்பை நான் அதிகமா எதிர்பார்க்கறேன். Particularly regarding my future projects. Na eppovume unga pakkathula irpen ma'am. Enoda dedicated service ungalku da. Thank you Ganga. Thank you very much. Enna ivlo mukkiyama nenikkiradhukku naan da ma'am ungalku thanks sollanum. It's okay. Excuse me madam. Yes. Sagundala madam line la irukanga. Kodunga. Hello. Hold on the line please. Ganga. Na apparama unna koopidren. Nee thayara irukkanum. Okay? Okay ma'am. Hello. சொல்லுங்க இல்ல நான் இங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டேன் மேடம். உங்களுக்கு ஏதோ பெரிய பொறுப்பு தர போறதா ஆபீஸ்ல எல்லாரும் பேசிக்கறாங்க. அத பத்தி தான் மேடம் இப்ப பேசுனாங்க. ஓ வாழ்த்துக்கள். थैंक यू. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இப்பதான் மேடம் உங்களை பத்தி சொன்னாங்க. அவங்களே நீங்க சீட் பண்ணிட்டீங்களாமே. அவங்க சொல்லுவாங்க. அத விடுங்கங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு முக்கியமான விஷயம். ப்ளீஸ் 5 மினிட்ஸ். ப்ளீஸ் கம். சொல்லுங்க. ராஜாமணி மேடத்துக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி வந்துருச்சு. தெரியும். சோ நாங்க தனி ப்ராஜெக்ட் பண்ண போறோம். நீ எங்க கூட வந்திரு? நீ வரணும்னு நாங்க விரும்புறோம். சாரி, எனக்கு அதுல ஆர்வம் இல்ல. நான் மேடத்தோடய தொடர்ந்து இருக்கணும்னு விரும்பறேன். இத பாரு, நாங்க நல்ல சம்பளம் கொடுக்கறோம். நீங்க சம்பளம் மட்டும் தான் கொடுப்பீங்க. ஆனா ராஜாமணி மேடம் எனக்கு முக்கியமான பொறுப்பை தர போறாங்க. சொல்ல போனா அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு என்னதா மலை போல நம்பியிருக்காங்க. நான்சென்ஸ். அப்படின்னு யார் சொன்னது? ராஜாமணி மேடத்தோட பேச்சுல இருந்தே புரிஞ்சுகிட்டேனே. யூ ஆர் மிஸ்டேக். கங்கா, ராஜாமணி மேடம் ஒரு நாளும் உன்னை பெரிய இடத்துல வச்சு பார்க்க மாட்டாங்க. அவங்க அபிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க உங்ககிட்ட பேசுனது கூட அபிய மைண்ட்ல வச்சு தான் பேசியிருப்பாங்க. அபியா? ஆமா, அபிநயா. அபி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர். ஆதி மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் மேனர். எதிர்த்து தொழில் பண்ற ஒரு கத்துக்குட்டி. அவளைத்தான் நம்புறாங்க. இப்ப கூட அபி கூட பிசினஸ் பண்றது இல்லன்னு வெளியில சொல்லிக்கிட்டாலும் அபிக்கு தான் ஃபேவரா பண்ணுவாங்க. நான் அப்படி நினைக்கல. என்னை கன்ஃபியூஸ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. ஐ அம் வெரி கிளியர். இல்ல, அவங்க அபிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. இத பாருங்க. யாருங்க அந்த அபி? ஹூ தி ஹெல் இஸ் ஷீ? யாருன்னே தெரியாத ஒரு ஆளு. இத்தனை நாள் சர்வீஸ் பண்ண என்னோட வாய்ப்பை அவளால எப்படிங்க தட்டி பறிக்க முடியும்? நான் உங்க வார்த்தைய நம்ப தயாரா இல்ல. உங்க ஆஃபரை ஏத்துக்கவும் தயாரா இல்ல. ஐ அம் சாரி. எனிவே, ஆல் தி பெஸ்ட். ஹலோ. எந்த அபியாலையும் ஏன் எடுத்த பிடிக்க முடியாது. சீ யூ. ஆமா அபி, நம்ம ஈஸியா அந்த இடத்த புடிச்சிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, கரெக்டா பண்ணிடலாம். ஓகே. ஹலோ, சாரி. ஐ அம் வெரி சாரி.
எதுக்கு சாரி? வழக்கம் போல எதிர்பாராத சந்திப்பு. இல்ல, ஃபோன்ல அபி கூட பேசிட்டு வந்தனா அதான் கவனிக்கல. அபியா? உள்ள என்னன்னா ஒரு அபினால எனக்கு இடைஞ்சல்னு சொன்னாங்க. உங்க சைடுலயே ஒரு அபி? அவங்க கூட பேசிக்கிட்டே வந்து ஏன் மேல மோதுறீங்க? உங்க அபிய பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஏன் கூட பேசின அபி ரொம்ப நல்லவங்க. அவங்க யாருக்கு எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டாங்க. தட்ஸ் குட். பட் இந்த அபி அப்படி இல்லைன்னு தோணுது. அவங்கள நான் பாக்கிறதுக்கு முன்னாடியே என்ன டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது சரி. பேர் ஒண்ணா இருக்கிறதால கேரக்டர் ஒண்ணா ஆயிடுதுல. வெவ்வேறு மனுஷங்க தானே எல்லாரும். Yes, of course. You're right. Ah, by the way, நான் உங்களுக்கு ஒரு 200 ரூபாய் தரணும்ல? இந்தங்க. சாரி, நான் மறந்துட்டேன். இப்போ என்கிட்ட செலவுக்கு இருக்கிறது இந்த 200 ரூபாய் மட்டும்தான். சோ, இப்போதைக்கு என்னால இந்த பணத்தை தர முடியாது. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஹலோ. அபி. ஒண்ணுல்ல, ஒருத்தங்க வந்து மோதிட்டாங்க. இல்ல, ஜஸ்ட் நடந்து வந்தவங்க. ஆமா, ஓகே.